जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर शांतिपुर ஜீவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு தெரியாம ஒண்ணுமே நடக்காதே. நம்ம வந்து அவருக்கு அது தெரியுமா அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அவர் மனசுக்குள்ள இருக்க கேள்விக்கு இவர் கேட்காமையே அதுக்கான பதில சொல்றார். தெரியவா அப்படின்னா பரமேஸ்வரன். அதனால்தான் சேலத்துல பிரதோஷம் மாமா, பிரதோஷம் ஸ்ரீ வெங்கட்ராமையர் அப்படிங்கிறவர் 64வது நாயன்மார் அப்படின்னு மகாபரிவாளர் பிற்காலத்துல அப்புறம் முத்திரையிட்டிருப்பார். இப்போ வந்து அவர் முதல்ல கொஞ்சம் பக்தராக தான் வந்து போயிட்டு இருக்காரு, ஆரம்பிச்சிருக்காரு. இவர் முதல்ல என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் திடீர்னு ஆரம்பிச்சார். ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கும் குருவாரம் இல்லையா, அதனால வந்து நம்ம சிவன் அடியார் யாரையாவது பண்டாரம் அப்படின்னு சொல்லுவா, அவளை யாராவது கூட்டுன்னு வந்து அவளுக்கு பாதங்கள்லாம் இது பண்ணி சுத்தம் பண்ணி அலம்பி விட்டு அவளுக்கு தேவையான உபச்சாரங்கள்லாம் பண்ணி முடிச்சு அவளுக்கு ஆகாரம் பண்ணி அவளுக்கு ஏதாவது தட்சிணை இது பண்ணி நம்மளால முடிஞ்ச இதை பண்ணி அவளை அனுப்பி வைக்கணும் அப்படின்போது பக்கத்தில் இருக்க ஒரு சிவன் கோவில் அங்கே சேலத்தில், அதுலேருந்து ஒருத்தர் ஒரு பண்டாரம் அவரை வழக்கமாக வியாழக்கிழமைனா இவர் போவார். அவர் வருவார்னு இல்லை, இவர் போய் அவர் அழைச்சிட்டு வருவார். இதுதான் நடக்கும், இது ரெகுலராக நடந்திருந்தது. இப்படியே நடந்திருந்த போது திடீர்னு ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு அவர் வருவார் வரான்னு எல்லாம் ரெடியாக இருக்குது, சமையல்லாம் பண்ணியாச்சு, எட்டி எட்டி பார்த்துட்டுருக்காரு, வரவே இல்லை. அவருக்கு ஏதோ தெரியல, அன்றைக்கி வர முடியாமல் இருந்திருக்கும். அதனால் பொண்டாட்டி அமிச்சு நீ போயிட்டு அந்த கோவிலில் அந்த இவர் இருப்பார், அவர் கூட்டின்னு வா சிவனடியார் அந்த பண்டாரம் அவர் தெரியுமே, அந்த மாமிக்கு தெரியும், கூட்டின்னு வானா. அங்கே போனால் அவர் இல்லை. அதா பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் வந்து இருக்கிறதுனால எப்பயுமே வேற யாரும் ஒரு பண்டாரம் அங்கே இருந்திருக்கார், அவரை நீங்கள் வாங்க பரவாயில்ல, ஏன்னா 100 பேரை சொல்லி அவர் இது காணும், அவர் ஒருவாரம் எதிர்பார்த்தோம், நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தாலும் எங்களுக்கு அனுகிரகம் வாங்க அப்படின்னு கூட்டின்ட்டு பிரதாஷ் மாமாவோட பொண்டாட்டி கூட்டின்னு வந்திருக்கா. அன்றைக்கி இதெல்லாம் நடந்தது. அதனால் இந்த பக்தர்களுடைய சிவனோட அடியார்களுக்கு நம்ம ஏதாவது சேவை பண்ணால் சிவனுக்கே பண்ணா மாதிரி ஆகும் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அது மாதிரியான இதெல்லாம் நடந்திருக்கு இவருக்கு. அதனால் இவருக்கு மகாபிரிவு அப்படிங்கிற பரமேஸ்வரன் அவர் வந்து சந்தோஷப்பட்டிருப்பார், குளிர்ச்சி அடைஞ்சிருப்பார். இந்த மாதிரி நம்முடைய சிவனடியாருக்கு இவர் வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணுறாரு, சுஷ்ருஷெல்லாம் பண்ணுறாரு, பூஜையெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு மகாபிரிவாளுக்கு தெரியுமே, பரமேஸ்வரனுக்கு தெரியாமல் ஒன்றுமே இருக்காது. அதனால் இவர் இந்த மகாபிரியம் வந்து வந்து பிரதோஷம் அணிக்கு இது பண்ணணும், தரிசனம் பண்ணணும், நிச்சயம் மாதம் அந்த ஒரு நாள் நிச்சயமாக அங்கே இருக்கணும், மாப்பிரியோட சன்னிதியில் இருக்கணும்னு தீர்மானம் பண்ணார் இவர். அதனால் இவர் போனார், ஒரு பிரதோஷம் போனார், அன்றைக்கி தரிசனம் பண்ணார், அங்கேயே இருப்பார். அன்றைக்கி பிரதோஷம் முழுக்க இருந்து கடைசியாக மாப்பிரியா வந்து உத்தரவு கொடுக்கும்போது கிளம்பி போவார். எந்த ஊரில் இருந்தாங்க, எல்லா பிரதோஷமும் இவருடைய ஆயுசு முழுக்கம் இருந்திருக்கார், அவர் பரமேஸ்வரன்கிட்டயே போய் சேர்ந்திருக்கார். அது எல்லாமே அப்புறம் பின்னாடி இருக்குது, நம்மளுக்கு நம்ம அனுபவங்களில் சொல்ல போகிறோம். அதனால் எல்லா பிரதோஷத்துக்குமே அவர் அங்கே போய் மகாபிரிவோட தரிசனம் பண்ணதுனால்தான் அவருக்கு பேரே பிரதோஷம் மாமான்னு பேர். அவர் பிரதோஷம் வெங்கட்ராமையர்னாலும் அவர் ரயில்வேஸில் வேலை செஞ்சுருக்கார், எவ்வளோ இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கும், எங்கே இருந்தாலும் சரி அங்கேருந்து கிளம்பி பெரியவா எங்கே இருக்கா, காஞ்சிபுரத்தில் இருக்காளா இல்லை ஏதோ ஒரு சத்தாராவில் இருக்காளா, அதெல்லாம் பார்க்க மாட்டார். எங்கே இருக்காருன்னு கரெக்டாக தெரிஞ்சு வச்சுட்டு அங்கே தான் போவார். பரமேஸ்வரன் அவர் தானே, அவருக்கு நன்னாவே தெரியும். அதனால்தான் அவர் 64வது நாயன்மார், உனக்கு யாருன்னு தெரியுமா அப்படின்னு பெரியவா கேட்டுட்டு அவருக்கு தெரியலான பிறகு
பிரதோஷம் பிரதோஷம் மாமாவை பிரதோஷம் தான் நிக்னே பிரிவாக கூப்பிடுவான். அந்த பிரதோஷம்தான் 64வது நாயன்மார்னு சொல்லியிருக்கார். இந்த மாதிரி ஏதோ ஃபாரின்ல இருக்க கூட ஒருத்தர் பேரை சொன்னாரோ, அந்த இந்த தேசத்தை கடந்து இருக்கக்கூடிய இருக்காளே நாயன்மார், அந்த மாதிரி இருக்கவர் ஒருத்தர் கூட பேர் சொன்னார்னு சொல்கிறார். அது எனக்கு ஞாபகத்தில் வரல. அதனால் அந்த மாதிரி மாப்பிரிவை தான் அதெல்லாம் பரமேஸ்வரன் தானே அதெல்லாம் உறுதி பண்ணுறார். அவர் சொன்னாதான் நம்மளுக்கு தெரியும், இல்லைன்னா அது தெரிஞ்சிருக்காது நம்மளுக்கு. அவர் பிரதோஷம் மாமா அவர் 64 நாயன்மார் எப்படி தெரியும், பெரியவா அனுகிரகம் பண்ணாதான் தெரியும். அதனால் பிரதோஷம் தோறும் மாப்பிரிவா எங்கே இருக்காரோ அங்கே போய் இவர் மாப்பிரிவால் தரிசனம் பரமேஸ்வரனை முழுக்க இருந்து கண்குளிர தரிசனம் பண்ணிட்டு வருவார். இந்த மாதிரி ஒரு பிரதோஷம் முடிஞ்சுது, ரெண்டு பிரதோஷம் முடிஞ்சுது. அப்போ வந்து 3வது பிரதோஷத்துக்கு இவர் போகிறார். அப்பயே இவருக்கு பெரிய ஆசை இவருக்கு பிரதோஷம் மாமா பிரதோஷம் கட்டுறாமே இருக்குது. நம்ம வந்து ரெண்டு பிரதோஷம் வந்து போயிட்டோம், இருக்கோம் நம்ம பாட்டுக்கு போகிறோம். ஆனால் இவர் காமிச்சிக்கலை தான் இருக்கோம் போகிறோன்றதை. அவர் பாட்டுக்கு இருக்கார், ரொம்ப இது பண்ண மாட்டார், இருக்கிற இடத்துலேருந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்பி போயிடுவார். அது மாதிரி தான் அவர் எப்பவுமே தான் காமிச்சுட்டுதே இல்லை பெரியவா கிட்டே, ரொம்ப கம்மி தான், ரொம்ப 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 கம்மியாக தான் அவர் வந்து தான் பக்கத்தில் வந்து நின்றுண்டு அது மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணது பேசுகிறதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்கிறார். இருந்தாலும் நாயன்மார்னா தெரியுமே பெரியவாருக்கு, பரமேஸ்வரனுக்கு தெரியும். ஆனால் ரெண்டு முடிஞ்சுது, 3வது பிரதோஷம் வரும்போது அவருக்கு கிளம்பி வரும்போதே ஒரு மனசில் ஒரு சிந்தனை அவருக்கு. நம்ம வந்து பிரதோஷம் தோறும் வந்து போயின்ட்டுருக்கோம், அதாவது ரெண்டு தான் வந்திருக்கார். ஆனால் இது பெரியவா மகாபிரிவாங்கிற பரமேஸ்வரனுக்கு நம்ம பிரதோஷம் அன்னைக்கு வரோன்னு தெரியுமா? ஏன்னா மற்ற நாளில் அவர் போகலை. பிரதோஷம் ஒன்று, ஒரு பிரதோஷம் போயிருக்கார், ரெண்டாவது பிரதோஷம் போயிருக்கார், இப்போ 3வது பிரதோஷம் அன்னைக்கு இப்போ வந்திருக்கார். அப்போ இவருக்கு தோணியிருக்கு. அப்போ வந்து இவர் வந்து எல்லாம் பிரதோஷம்லாம் முடிஞ்சுட்டு இவர் கிளம்பும்போது பிரசாதம் வாங்கிட்டு கிளம்பும்போது மகாபிரிவா சொல்கிறாலாம், இவர் பிரதோஷம் தோறும் வரார் தெரியுமோ அப்படின்னு பக்கத்தில் இருக்க ஒரு அணுக்க தொண்டர்கிட்ட சொல்கிறார். பெரியவா தான் பரமேஸ்வரனாச்சு, அவருக்கு தெரியாமல் இவருக்கு விடை கிடைச்சிருது. ஜெய் ஜெய்சங்கர், சங்கர் மகாபிரிவா பாதமேஸ்வரன், மகாபிரிவா பாதமேஸ்வரன்.